அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு தேவன் அவர்களுடைய படைப்புகள்ல இருந்து ஒரு சின்ன கதையை கேட்க போறோம். கதை கேட்கறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் திரு தேவன் அவர்களை பத்தின ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு தர விரும்புறேன். எழுத்தாளர் தேவன் அவர்கள் 1913 வருடம் திருவிடைமருதூர் தஞ்சாவூர்ல பிறந்தவர். அவர் அவருடைய இளங்கலை படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஆனந்த விகடன்ல 1933 வருடத்துல இருந்து பணியாற்றிட்டு வந்தாரு. துப்பறியும் சாம்பு, இந்த பேரை நீங்க ஒரு முறையாவது கேட்டிருப்பீங்க. 1990களில் பொதிகையிலையும் தூர்தர்ஷன்லையும் படைப்பை ஒளிபரப்பிட்டு வந்தாங்க. இந்த படைப்பின் ஆசிரியர் திரு தேவன் அவர்கள். தேவன் அவர்களுடைய கதைகள்ல இருக்க மகத்துவம் நகைச்சுவை. 43 வருடங்களே இந்த பூவுலகில் வாழ்ந்த எழுத்தாளர் திரு தேவன் அவர்களுடைய கதைகள் ஒவ்வொன்றும் பொக்கிஷம். எழுத்தாளர் திரு தேவன் அவர்களுடைய சின்னஞ்சிறு கதைகள் என்ற தொகுப்புல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்க போறோம். இது ஒரு பக்க கதை தான். இந்த கதையை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தலைப்பு வைக்கணும்னு தோணுதோ அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, கதை கேட்க போகலாம். எனக்கு முன் சென்ற மனிதன் ஒரு காகித துண்டை தவறி கீழே போட்டு விட்டு சென்றான். அதை எடுத்து படித்து பார்த்தேன். பொன்னுசாமி கொலை, ட்ரங்க் பெட்டி விஷயம், பாங்கில் 400, போலீசுக்கு டிமிக்கி, ரகசிய மூட்டை, ஒரே ஓட்டம். எனக்கு முன்னால் சென்ற பெயர் வழி கொலையாளி, கொலைகாரன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் தோன்றவில்லை. ஆகவே அவனை விடாமல் பின்தொடர்ந்தேன். அந்த மனிதன் ஒரு ஓட்டலுக்குள் நுழைந்தான். நானும் பின்தொடர்ந்தேன். சமயம் பார்த்து கொண்டிருந்தேன். சட்டென்று அவன் மீது பாய்ந்து அந்த மனிதனை பிடித்தேன். இப்பொழுது ஒப்புக்கொண்டு விடு, அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று அதட்டினேன். முடியாது என்று எதிர்த்தான் அந்த மனிதன். உடனே நான் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரன் பக்கம் திரும்பி, ஐயா, இதற்குள் ஒரு பிரேதம் இருக்கிறது, திறந்து பார்த்துக் கொள்ளும் என்றேன். எங்களை சுற்றி உடனே கூட்டம் கூடிற்று. ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே வாழை சரகு கட்டுகள் 2 இருந்தன. நான் விழித்தேன். நான் கண்டெடுத்த கடிதத்தை காண்பிக்கவும் அந்த மனிதன் பதில் சொன்னான். பைத்தியக்கார மனுஷரே, நான் ஊருக்கு கிளம்புவதென்றால் செய்ய வேண்டிய காரியங்கள், எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்டங்கள் எல்லாவற்றையும் ஒன்றில் குறித்து வைத்துக் கொள்வேன். பொன்னுசாமியின் கொலை என்பது நான் கொண்டு போக வேண்டிய ஒரு நாவலின் பெயர். புதிதாக வாங்க வேண்டியது ஒரு ட்ரங்க் பெட்டி. பேங்கில் என் கணக்கில் கடைசியாக இருப்பது 400 ரூபாய். அதைத்தான் பேங்கில் 400 என்று குறித்துக் கொண்டேன். எனது வீட்டின் சொந்தக்காரர் போலீஸ் உத்தியோகம் பார்ப்பவர். அவருக்கு வாடகை பின்னால் கொடுத்துக் கொள்ளலாம் என்பதைதான் போலீசுக்கு டிமிக்கி என்று குறிப்பிட்டிருந்தேன். எனது தாயார் ஊரிலிருந்து வரும்பொழுது வாழை சரக்கு கொண்டு வர சொல்லியிருந்தார். அதை வெளியில் தூக்கி கொண்டு போவது அநாகரிகமாக இருந்தபடியால் ட்ரங்கில் போட்டிருக்கிறேன். அதைத்தான் ரகசிய மூட்டை. இதெல்லாம் ஆன பிறகு ஊருக்கு ஓட்டம் தானே. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆக்கம் ஸ்டோரி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காலத்தால் அழியாத இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க ஆக்கம் ஸ்டோரி தமிழில் இணைந்திருங்கள். கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம். ஆக்கம் ஸ்டோரி தமிழில் ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.